வணக்கம். தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மதிமுகவானது மக்களவை தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய மதிமுகவானது இந்த தேர்தலில் திருச்சி தொகுதியிலிருந்து போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திருச்சியில் துரை வைகோ அவர்கள் போட்டியிட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வந்து பார்த்தோமேனால் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என ஏற்கனவே வந்து பார்த்தோமேனால் துரை வைகோ அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது பம்பரன் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கூறி மதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமானது ஒரு பதிலை அளித்திருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக தங்களுடைய பதிலை அனுப்பிச்சிருக்கிறது. குறிப்பாக இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியும். மதிமுகவானது ஒரு சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் விருப்பப்படக்கூடிய அந்த பம்பரம் சின்னத்தை அளிக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அல்லது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடிய அந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் விருப்பப்படக்கூடிய சின்னம் அல்லது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொல்லக்கூடிய முதலில் ஒருவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கான அந்த விருப்ப சின்னமானது ஒதுக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பார்த்தோமேனால் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கட்சியின் எதிர்கால நலன் கருதி தனி சின்னத்தில் போட்டியிட்டால்தான் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வந்தால் அவர்களுக்கான அந்த அங்கீகாரமானது வழங்க முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை பார்த்தோமேனால் ஈரோடு தொகுதியில் மதிமுக போட்டியிட்டது. இதில் கணேசமூர்த்தி அவர்கள் எம்பியாக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த முறை பார்த்தோமேனால் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தோமேனால் கட்சியின் வந்து துறை வந்து நிறுத்தி இருக்கிறது. அவர் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய கருத்து என்னவென்றால் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையாக விண்ணப்பம் செய்திருந்தோம். அவர்கள் தற்பொழுது அவர்களுக்கான அந்த பதிலை அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கட்சியின் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்து மீண்டும் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தனி சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்க மறுத்திருப்பதனால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தற்பொழுது மதிமுக தயாராகி வருகிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி, அதாவது 30ஆம் தேதி வேட்பாளர்களுக்கான இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இதில் எந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அந்த முழு விவரமானது அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பம்பரம் சின்னம் துறை வைகோ அவர்களுக்கு ஒதுக்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் சின்னத்தில் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றம் மீண்டும் வழக்கை சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.